والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألا بذكر الله تطمئن القلوب، صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களுடைய சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான இடத்தில் பிடித்தமான மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். திக்ரின் நினைவுகளை உங்களுக்கு அதுக்கு புத்துணர்ச்சியாக நினைக்க வைப்பதற்காகத்தான் நாம் சிறிது விளக்கம் சொல்கின்றோம். இது பயான் மஜ்லிஸ் அல்ல. நாம் அன்றாட வாழ்விலே சலாம் சொல்கின்றோம். சலாம் ஒரு திக்ர். மாஷா அல்லாஹ் என்று சொல்கின்றோம், அது ஒரு திக்ர். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்கின்றோம், அது ஒரு திக்ர். இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்ல நேரும் பொழுது சொல்கின்றோம், அதுவும் ஒரு திக்ர். இப்படி ஒரு நாளிலே பல்வேறு சூழல்களில் பல்வேறு மாகாள்களில் நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வெறும் சம்பிரதாயமான வார்த்தைகளாக இல்லாமல் நம் உள்ளத்தோடு ஒன்றுமையானால் அதுதான் அந்த விக்கிரனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்தப் மதரசாவினுடைய குழந்தைகளுக்கு நாம் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றோம். அந்த குழந்தைகள் சொல்கிறது, அந்த குழந்தைகள் அந்த நினைவுகளோடு சொல்வதற்கு அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பில்லை. பழக்கப்படுத்துவதற்காக அந்த குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோம். இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்றால் உலகத்தினுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் சலாமத்தாக உங்களுக்கு மீது உண்டாவதாக என்ற எண்ணத்தோடு நீங்கள் சொல்லும் பொழுதுதான் அந்த தாக்கம் உண்மையிலே ஏற்படும். ரெஸ்ட் ரூம்ல இருந்தே போன் வருது, அஸ்ஸலாமு அலைக்கும்னா அலைக்கும் சலாம் சொல்லக்கூடிய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சஹாபி சலாம் சொல்லும் பொழுது அவர்கள் கொஞ்சம் தாமதித்து உடனே அவர்கள் பக்கத்தில் உள்ள மணலிலே தயம்மும் செய்த பின் வாலைக்கும் சலாம் என்று சொன்னார். ஏனென்றால் சலாம் என்ற வார்த்தையை கூட ஒலி இல்லாமல் சொல்லக்கூடாது என்று கற்று தந்திருக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சலாத்திற்கே இத்தனை ஒழுங்குகள் இருக்கின்றன. அந்த உள்ளத்தின் ஈடுபாடோடு சொல்லும் பொழுதுதான் அந்த சலாத்தினுடைய மதிப்பே வரும். அதுதான் திக்ர். சலாம் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. மாஷா அல்லாஹ் என்று சொல்கின்றீர்கள். ஒரு பொருளை அழகாக இருக்கிறதை பார்த்து நீங்கள் மாஷா அல்லாஹ் என்று சொல்கின்றீர்கள் என்றால் இதற்கு அழகை கொடுத்தவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் ஜமால், அல்லாஹ்வே அழகானவன், அவனுடைய நாட்டப்படிதான் இது இருக்கின்றது என்ற உள்ளத்தின் ஈடுபாடோடு அது வர வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க திக்ர் உடையவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். சஹாபிகள் ஜெயிச்சதற்கு காரணம் அந்த விக்கிரிலே, அந்த சொல்லாடல்களிலே உள்ளத்தின் ஈடுபாடு இருந்தது. அதனால் யுத்தத்திலே குறைந்த எண்ணிக்கையோடு இருந்ததால் இருந்தாலும் கூட அவர்கள் ஜெயித்திருக்கின்றார்கள். நாம் அதை வெறும் சம்பிரதாயமாக சொல்வதற்கென்று அதற்கு நன்மை இருக்கிறது, அது நன்மை இல்லாமல் போகாது. நீங்க சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு நன்மை இருக்கிறது, அது உண்மையான தாக்கத்தை உங்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டாம். ஏற்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் தங்களுக்கு திருமறையிலே வாகனத்தில் ஏறும்பொழுது சுபஹானல்லதி சஹரதனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா முன்கலிபூன் என்று சொல்ல சொல்கிறான். அதுக்கு முந்தி ஒரு வார்த்தை வருது, அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கிறான். அப்ப வாகனத்தில் ஏறுந்து அமைந்தவுடன் இந்த வாகனத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறான், இதை பயணிக்க வைக்கிறது அவன்தான். பஹரி, தரையிலையும் திடலிலையும் நாமே சுமக்கின்றோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம். அப்ப வாகனம் நம்மை சுமக்கவில்லை,
அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்து சூரத்துல் பனி இஸ்ரவேல்ல வருது, நாமே உம்மை சுமக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த நேமத்தை நினைத்து பார்த்து நீங்கள் சொல்லும் பொழுது அதனுடைய உண்மையான பயன் பெறும், பயன் வரும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம். இன்னாலில்லாஹி இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை கேட்கிறோம், அல்லது துக்க செய்தியை கேட்கிறோம், உடனே ஆட்டோமேட்டிக்கா இன்னாலில்லாஹி சொல்கின்றோம். இன்னாலில்லாஹி சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும், அதற்கு நன்மை உண்டு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்து நாளிலே அவனுடைய தீமை பட்டோலைகள் அவனிடத்துல காட்டப்படும். அவன் பார்த்த இதெல்லாம் சரிதானான்னு அல்லாஹ் கேட்பான். அவன் பார்த்துட்டு மனிதன் சொல்லுவான், எல்லாமே கரெக்ட், சரியா தான் இருக்கு, நான் செஞ்ச எல்லா பாவமும் அதுல பதில் இருக்கு, இனி தப்புவதற்கு ஒண்ணுமே வழி இல்லை என்று மனிதன் கவலைப்பட்டிருக்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், கவலைப்படாத, நீ லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன ஒரு திருப்புச்சீட்டு என்கிட்ட இருக்குது என்று சொல்லி அவனுடைய தீமையை ஒரு பக்கத்திலையும் நன்மையை ஒரு பக்கத்திலையும் வச்சு நெருக்கப்படும். அந்த லா இலா இல்லல்லாஹ் அந்த ஒற்றை சொல்லானது அனைத்து தீமைகளோடும் மிகைத்து விடும், அவ்வளவு கனமானது. ஆக வார்த்தைக்கென்று ஒரு நன்மை இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்கின்றேன். இப்ப நன்மை தீமை நிரப்புவது என்பது அகீதாவில ஒன்று. நிரக்க முடியுமா என்றால் நிரக்க முடியும், குர்ஆனுடைய வார்த்தை அது. இன்று காய்ச்சலை அளவிடுகின்றார்கள், அப்ப இன்றைய நவீன காலத்தில் காய்ச்சலை அளவிடுகின்றார்கள், சப்தத்தை இத்தனை டெசிபல் என்று சப்தத்தை அளவிடுகின்றார்கள். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு அப்ப நாம் நினைக்கக்கூடிய மாதிரி அல்ல, அல்லாஹ் எல்லாம் முடியும் அவனுக்கு. அவன் நன்மை தீமைகளை நிற்கக்கூடிய இது இருக்கத்தான் செய்து, அந்த இங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நன்மை இருக்கிறது, சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நன்மை இருக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பயன் தராமும் அது அசர் அளிக்க வேண்டும் என்றால் அந்த உள்ளத்தின் ஈடுபாடோடு. இப்ப இன்னாலில்லாஹி இன்னாலிலைஹி சொல்லலாம். அங்கே நாம மரணத்தை பத்தி நினைக்கிறோம், மரணத்தை பத்தி நினைக்கும் பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரிடம் கேட்பார்கள், ஆண்கள் போய் யுத்தத்துல சஹீதா வராங்க, பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே என்று கேட்ட பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 20 தடவை மௌத்தை நினைச்சாலே சஹீதுடைய மர்த்தபா தான். 20 தடவை மரணத்தை நினைத்தால் சஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று நமக்கெல்லாம் சேர்த்து கற்று தந்திருக்கின்றார்கள். அப்ப அந்த இன்னால் இல்லாய் இன்னா இல்லை ராஜுவன் சொல்லும் பொழுது அந்த நினைப்புடன் நாமும் ஒரு நாள் இந்த பயணத்தை தொடர வேண்டியிருக்கும் என்று அந்த நினைப்பு வரும் பொழுது நமக்கு தக்குவா அதோட வந்துடும், பாவத்தை விட்டு விடுவோம், நற்செயலின் மீது நாம் என்ன செய்வோம், விரைவாக முந்துவோம். இப்படித்தான் எல்லா விஷயங்களிலும், ஒவ்வொரு விஷயங்களிலும் மருந்தை சாப்பிடுகின்றோம், பிஸ்மில்லாஹி ஷாஃபி, பிஸ்மில்லாஹி காஃபி, பிஸ்மில்லாஹி முஆஃபி என்று கற்று தந்திருக்கின்றார்கள். மருந்து உண்ணும் பொழுது நீனே நிவாரணம் அளிக்கக்கூடியவன், நீனே சுகம் அளிக்கக்கூடியவன், நீனே எனக்கு போதுமானவன். அப்ப இந்த மருந்துக்கு எந்த சக்தியும் இல்லை, இந்த உலகத்தினுடைய அசுபாபுகளையும் செய்ய வேண்டும், இதற்கு அந்த அசுபாபில அல்லாதான் அதற்கு அதர் அளிக்கின்றான் என்ற நம்பிக்கையும் நாம் கொள்ள வேண்டும், அதுதான் ஈமான். அந்த எண்ணத்தோடு செய்யும் பொழுது அது நிச்சயமாக பலன் வரும். வீட்டை விட்டு வெளியே இருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுல நீங்க கொஞ்சம் சிந்தித்து கவனம் செலுத்தி விட்டால் நீங்க திக்ர் உடையவர்களாக ஆகிட்டீர்கள். அப்ப இந்த மஸ்னூன் துஆக்கள் அனைத்துமே உங்களை இறைவனுடைய நினைவில் வைக்கக்கூடியதுதான். இயாக்கன் அபுது இயாக்கன் அஸ்தாயின் என்று அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகின்றோம். அப்ப தொழுகையிலே அது ஓதப்படும் பொழுது அதை நினைக்கணும், அல்லாஹும் அங்கே உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம், உன்னையே வணங்கு, உன்னை வணங்குகிறோம் என்று இல்லை, உன்னிடம் மட்டும்தான் உதவி தேடுகின்றோம், உன்னை மட்டும்தான் வணங்குகின்றோம் என்றுதான் அதற்கு பொருள். அப்ப நாம் இந்த உலகத்தில் நம்மளுக்கு எத்தனையோ பேரிடம் நாம் உதவி கேட்டாலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யறது தப்பில்லை, அதெல்லாம் அல்லாஹ்தான் அந்த உதவியை செய்கிறான் என்ற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். செருப்பு அருந்து செருப்பினுடைய வார் அருந்து போனாலும் அல்லாஹிடத்திலே உதவி தேடுங்கள் என்ற கருத்து என்ன, செருப்பை அருந்தவுடன் அல்லா இடத்துல இதை தச்சுதான் கேட்கறது அல்ல, அப்படி அப்படி கேட்டா அது மடமைத்தனம். அப்ப செருப்பு அரு செருப்பு தைக்கக்கூடிய செம்மானிடம் செய்ய செல்ல வேண்டும், அவனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு, அவனிடத்தில் இருக்கக்கூடிய உயிர், அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல், அவனிடத்தில் இருக்கக்கூடிய பார்வை, அவனிடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி, அவனிடத்தில் இருக்கக்கூடிய
நாட்டம் இது எல்லாம் அல்லாஹ்வுடைய சிபத்து தான் அங்க வெளியாகுது என்று அர்த்தம். ஆனால் நீங்க ஒரு டாக்டரை பார்த்து என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு சொன்னா தப்பு இல்லை, மஜாசி தான் அது. அவனிடத்தில் உள்ளதுதான் வெளியாகிறது. மழை பெய்தது, பயிர் விளைந்தது என்று சொன்னால் எப்படி தப்பில்லையோ, பயிரை விளைவித்தது அல்லாஹ்தான். நம்ம என்ன சொல்றோம் பழக்கத்துல, நல்ல மழை விவசாயம் செழிச்சிருக்கு, மஜாசியாக சொல்லிக்கொள்ளலாம், மஜாசியாக சொல்லிக்கலாம், பாவினை சொற்கள் அது மாதிரி. ஆனால் உண்மையை உணர்ந்திருக்கணும். உடந்த அந்த உள்ளத்தில் அல்லாஹ்தான் பயிரை விளைவிச்சான்னு எப்படி நினைக்கின்றோமோ அது போன்று அல்லாஹ்தான் குணப்படுத்துகின்றான் என்ற நினைப்பை கொண்டு வந்தால் நீங்கள் திக்ருடையவராக தான் ஆகிவிடுவீர்கள். அப்ப இந்த உலகத்தில் பாக்கியசாலி யாரு? கல்பன் ஷாக்கிரும் வெலிசானும் தாக்கிரும், நன்றி உள்ள உள்ளம், அல்லாஹ்வை நினைவு செய்யக்கூடிய நாவு. அப்ப அந்த நினைவுங்கிறது வாய் உதடு அசைவது அல்ல, நினைவுங்கிறது திக்ர் என்றாலே உள்ளதுதான். வாய் உதடு அசைவதற்கு கவுல் என்று பெயர். கவுல் கால என்று வருதா இல்லையா அரபில, அதுதான் சொல்லாடல் உச்சாடனம். ஆனால் திக்ருங்கிறது லிசானும் தாக்கிரும் சொல்றாங்க. அப்போ உள்ளத்திலே அது ஒன்றியதாக வர வேண்டும். அப்படி வந்தால் நீங்கள் ஜெயம் பெற்றுவிட்டீர்கள். அதுதான் பாக்கியம் பெற்றவர்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். ஆக ஐயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாயின் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதெல்லாம் எல்லா விஷயத்துக்குமே அந்த அல்ஹம்து சுராவை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஒரு பெரிய செய்கிட்டா எனக்கு நடு வகீடு வரமாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னோடனே இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதுங்கன்னாங்க. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்ங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். பிரசவ வலி என்றாலும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் தான். பிரயாணம் என்றாலும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் தான். அப்ப அது எல்லாத்திற்குமே அது பொருந்தக்கூடியதாக அந்த அல்ஹம்து சூரா இருக்கிறது. அப்ப தொழுகையில் அது ஓதப்படும் பொழுது அல்லது நீங்கள் தனியாக ஓதும் பொழுது அந்த அல்ஹம்து சூராவுடைய பொருளிலேயாவது உங்களுடைய நினைவுகள் தூக்கி இருக்குமே, ஆனால் அந்த தொழுகையினுடைய மொத்தமும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், தொழுகை என்ன அசரை தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த தாக்கத்தை ஏற்படுத்த. அப்ப திக்ர் உடையவர்களாக ஆகுவதற்கான தூண்டுதல் அதுதான். சாதாரணமான மசுனூன் துஆக்களிலே நீங்கள் கவனம் செலுத்தி நீங்கள் சொன்னால் நிச்சயமாக அது பலனளிக்கும். வெறுமன சலாம் சொல்றது, வெறுமன மாஷா அல்லாஹ் சொல்றது, அதை நீங்கள் உள்ளத்தோடு சொல்லி பாருங்கள். நீங்கள் உங்க வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ். அந்த நினைவோடு நாம் சொல்வோம், ஃபலம் அன்னஹு அஃதலு திக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ் لا إله إلا الله لا إله إلا الله تبع التابعين களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு கூலி தொழிலாளி. அன்று அவருக்கு கூலி வேலை கிடைக்கவில்லை. எனவே அவர் அந்த மார்க்கெட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது யாரோ தவறவிட்ட ஒரு பை ஒன்று கிடக்கின்றது. அந்த பையை எடுத்து பார்க்கின்றால் விலை உயர்ந்த ஒரு முத்து மாலை அதில் இருந்தது. இவரோ பரம ஏழை, கையில் எடுத்து கொண்டு அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மார்க்கெட்டிலே இன்னொருவர் இன்ன அடையாளம் உள்ள ஒரு பையை நான் தொலைத்து விட்டேன், அதை தருகிறவர்களுக்கு நான் தகுந்த சன்மானம் கொடுக்கின்றேன் என்று அவர் அறிவிக்கின்றார். இவர் நினைக்கின்றார், ஐயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாயின் என்று நாம தொழுகையில ஓதுறோம், இதை நாம மறைச்சு வச்சோம்னா அதுல பொய்யனாக ஆயிடும். இதை மறைச்சு வச்சு இதை அபகரிக்க நினைத்தால் நம்ம தொழுகையில சொன்னது பூரா பொய், இவ்வளவு நாளும் சொன்னதும் பொய் தான். எனவே அந்த ஐயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாயின் உன்னிடத்தில் தான் உதவி, அவன் தான் உதவி செய்யக்கூடியவன். கேட்கும் போது சந்தோஷமாக தரக்கூடிய ஒரே ஒருவன் அல்லாஹ் ஒருத்தன் தான், மிக சந்தோஷமாக தரக்கூடியவன். நீ கேட்பதை விடவும் பன்மடங்கு தரக்கூடியவன் ரப்பு தான். எனவே இவர் என்ன செஞ்சாருன்னா அவர்கிட்ட கொண்டே கொடுத்துட்டார். அவர் சொன்ன அந்த சன்மானத்தை இவரிடம் கொடுக்கும் பொழுது ஏது வேண்டாம், நான் அல்லாஹ்விடம் இருந்தான் நற்கூலி, உங்களுடைய பொருள் உங்களுக்கு, இதுக்கு எதுக்கு எனக்கு சன்மானம், எனவே எனக்கு இது வேண்டாம் என்று இவர் மறுதளித்து விட்டார். அவர் எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் வாங்கல, இவர் வாங்கவில்லை.
கொஞ்ச நாள் கழிந்தது அந்த அந்த ஊரில் சரியாக வேலை கிடைக்காதனால் இவர் என்ன செய்கிறார்னா வேற ஊருக்கு செல்கின்றார். அந்த ஊரிலே வேலை தேடும் பொழுது அந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்க, எங்க ஊர்ல உள்ள பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பதற்கு தான் ஆள் தேவை, உங்களுக்கு ஓதி கொடுக்க தெரியுமான்னு கேட்டாங்க. இவர் தெரியும் என்கின்றார். அங்குள்ள பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கின்றார். மக்களுக்கெல்லாம் மிக பிடித்தமாக போய்விட்டது. எனவே இவர் நம் ஊரை விட்டும் இவர் சென்று விடக்கூடாது என்பதற்காக நம்ம ஊர்லேயே இவருக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று அந்த ஊர்லேயே அவர் என்ன செய்யறாங்க, அவருக்கு திருமணம் முடித்து வைக்கின்றார். திருமணம் முடித்து வைத்த பின்பு மனைவி அவர் முதலில் சந்திக்கின்றார். இவர் மார்க்கெட்டில் எந்த முத்து மாலையை இவர் எடுத்தாரோ அந்த முத்து மாலை அந்த மணமகளின் கழுத்தில் கிடக்கு. அவருடைய மகளை தான் இவர் முடிச்சிருக்கார், அவர் இறந்து போயிட்டார். இவர் எந்த முத்து மாலையை அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தான் கூலி வேண்டும் என்று சொன்னார்களோ நினைத்து கொடுத்தார்களோ அந்த முத்து மாலையையும் அந்த முத்து மாலையை அணிந்த மங்கையையும் அல்லாஹு ஜல்லசானோ தால சேர்த்து கொடுத்துட்டான். வையாக்கன் அபுது வையாக்கன் அஸ்தாயின் என்பது நம்முடைய வாழ்வில் ஊடாடுமே ஆனால் அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு ரிசுக் அளிப்பான். அவன் மாத்திரமே தரக்கூடியவன், அதுவும் சந்தோஷமாக தரக்கூடியவன். அந்த அல்லாஹ்வை நாம் உள்ளத்தில் உட்கார வைத்து சொல்வோம், இல்லல்லாஹ் 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 இல்லல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபியை பார்த்து நம்மிடம் சொல்ல சொல்கின்றான், அல்லாஹு அஹது என்று. அஹது என்றால் என்ன, வாஹிது என்றால் என்ன? வாஹிது என்றால் ஒன்றாவது, இரண்டாவது, மூன்றாவது. அப்ப ஒன்றுக்கு பிறகு இன்னும் வரக்கூடியது, ஒரு கிலோ அரிசி, ரெண்டு கிலோ அரிசி, மூன்று கிலோ அரிசி என்று ஒன்றுக்கு பின்னால் அடுத்தடுத்து இருக்கக்கூடியதற்கு தான் வாஹிது என்று சொல்வார்கள். அஹது என்றால் அதற்கு முன்னாலும் ஒண்ணுமில்லை, அதுக்கு பின்னாலும் ஒண்ணுமில்லை, அதுதான் அல்லாஹ். அதற்கு முன்பும் ஒன்றும் இருக்காது, அதற்கு பின்பும் ஒன்று இருக்காது. அதனால்தான் அஹது என்று அல்லாஹ் தன்னை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்றதை விட அல்லாஹ் தனியானவன், அலோன் என்றுதான் அதற்கு சொல்லணும். அவன் இப்பவும் தனியாகத்தான் இருக்கின்றான். ஏனென்றால் நம்மளுக்கு உள்ளமை நமக்கு கிடையாது, அவன் தான் உள்ளமையால் நம்மை நம்மாக காட்டிக்கொண்டிருக்கின்றான். எப்படி பேப்பரில் உள்ள எழுத்துக்களை தனியாக எடுத்து காட்ட முடியாதோ, அந்த பேப்பர்ல இருந்தா தான் அந்த அஞ்சாம் நம்பர் தெரியும் அல்லது ஆறாம் நம்பர் தெரியும். இப்படி நம்மை காட்டிக்கொண்டிருப்பவன் அல்லாஹ். எனவே நமக்கு உள்ளமை கிடையாது, அவன் இப்பமும் அகதாகத்தான் இருக்கின்றான். அந்த அகதை நாம் உள்ளத்தில் உட்கார வைப்போம், அல்லாஹ் 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 முஹம்மதின் வாலி சைதுனா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه.